கண்ணக்கமேரியில் இனி திமுகவை சும்மாவே விடக்கூடாது. பாஜகவுடைய இப்போதைக்கு பக்கா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வருகிற லோக்சபா தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரஸை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதே பாஜக தலைமையின் இப்போது நோக்கம். தென் மாநிலங்களில் தான் காங்கிரஸோட ஆதிக்கம் இருக்கு. அதனால குறிப்பாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்திருக்க திமுகவை எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி விலகணுன்றது தான் முதல் பேச்சே. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் மோடி அவர்கள் கூட கருணாநிதி வீட்டுக்கே வந்து நலம் விசாரிச்சாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் ஸ்டாலின் கிட்டமும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. இதையெல்லாம் பார்த்துதான் ஸ்டாலின் கூட தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் கூட தனிமையில சந்திச்சு பேசினாங்க. இது ஒருவேளை மூன்றாவது அணிக்கு உண்டான காரணமா என்னன்னு கூட தெரியாம இருந்தது. ஆனா அது சாதாரண சந்திப்பு தான் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படி இருக்கும்போது காங்கிரஸை எப்படியாச்சும் தனிமைப்படுத்தின நோக்கத்துலதான் பிஜேபி வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டு வருகிறது. இப்படி இருக்கிற நிலைமையில்தான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது டிஎம்கே வந்து கோபேக் முடின்னு போராட்டங்கள் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே நினைவு இருக்கும். இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துதான் பிஜேபி வந்து ரொம்ப கடுப்பாயிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவை எப்படியாச்சும் காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு வேற வேற பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காங்கிரஸ் கூட்டணியில இருந்து திமுக வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பா பாஜக தலைமை வந்து திமுகவிற்கு தூது விட்டு வருகிறதாம். சீக்கிரமா காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா திமுகவை காலி பண்ண போறாங்களா இல்ல வந்து திமுகவுக்கு ஆதரவு தர போறாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.